அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்ட அக்கட்சியின் பிரமுகர்கள் திமுகவில் இணைந்தனர். வாயில சுவிட்ட வச்சு வெடிய அடியில வச்சுட்டீங்களா? எத்தனை ஒரு பஞ்சாயத்தடா முடிச்சு பாரு. நமக்காக அம்மட்டு போலும் புள்ள குட்டியோட வெயில காத்து கிடக்குறாங்களே. பாலியல் குற்றச்சாட்டில் கைதான சென்னை பத்மசேஷாத்ரி பள்ளி ஆசிரியர் ராஜகோபாலன் மீது குண்டர் சட்டம் பாய்ந்தது. மனித கழிவுகளை மனிதர்களை அகற்றும் நிலை இன்னும் முற்றிலும் மாறிவிடவில்லை. ஆனால் ஆறுதல் அளிக்கும் விதமாக சென்னையில் மனித கழிவுகளை அகற்ற புதிய இயந்திரம் பயன்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த இயந்திரம் தமிழ்நாடு முழுவதும் பயன்பாட்டிற்கு வந்தால் மனித கழிவுகளை மனிதர்களை அகற்றும் இழிநிலைக்கு முடிவு கட்டலாம். இந்த ஒற்றுமை மட்டும் இந்தியாவில் எல்லாருக்கிட்டையும் இருந்துச்சு, நாடு எப்பவோ வளர்ச்சியா இருக்கும்டா. தேர்தல் செலவுக்காக கட்சி மேலிடம் கொடுத்த பணத்தை பாஜக மூத்த தலைவர் ஹெச் ராஜா ஏமாற்றிவிட்டார் என அந்த கட்சியின் நகர தலைவராக இருந்த ஒருவரை குற்றச்சாட்டை எழுப்பியிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இது எல்லாமே போற போக்குல ஒரு சீனியர் நிர்வாகிகள் மேல சொல்லுகின்ற அடிப்படை அற்ற குற்றச்சாட்டுகளை சொல்லக்கூடாது. சாணிக்கம் கோவம் வருது. ஐயோ அப்படி இல்லைங்க. நாங்க ஏங்க பதற போறோம்? இல்லாத சுற்றுலர் ஏங்க கொண்டு வர்றீங்க? ஐயோ ஐயோ, அட தற்கொலை நாயங்களா, விளக்க சொல்லி ஏற ஓட்டுவ போல இருக்க. அரசமைப்போடைய முதல் பத்தியில முதல் பேரால முதல் டைட்டல்ல வந்து யூனியன் ஆஃப் இந்தியா தான் ஆரம்பிச்சு. அதுல வந்து எந்த குழப்பமும் இல்ல. இல்லாத சுற்றுலர் ஏங்க கொண்டு வர்றீங்க? ஆமா, இதுல நீ போடுறியா நான் போட்டல்டா? ஏன் நாளைக்கு நாங்க இப்ப அவர் ஒன்றியன்னு சொல்றாரு. உதாரணத்துக்கு நான் சொல்றேன், அப்ப தமிழ்நாடு என்ன ஒரு ஊராட்சியா? அதாவது கழுது மேய்க்கிற பையனுக்கு இப்படி ஒரு அறிவான்னு மேல எல்லாருக்கும் பொறாமடா. யூனியன் ஆஃப் ஸ்டேட் அப்படின்னு அரசியலமைப்பு சட்டத்துல இருக்கிறது, யூனியன் ஆஃப் இந்தியா என்று அரசியலமைப்பு சட்டத்துல இருக்கிறது, யூனியன் கவர்மெண்ட்னு அரசியலமைப்பு சட்டத்துல எந்த இடத்துலயும் இல்ல. எழுதிய டாக்டர் அம்பேத்கர் அவர்களை அவமரியாதை செய்துகின்ற செயல். என்ன திருநெல்வேலியில் இருக்கிற அதை விட இன்னொரு ஜோக் அணில் வந்து வர்றதுனாலதான் கரண்ட் கட் ஆகின்ற ஒரு வினோதமான கண்டுபிடிப்பு கண்டுபிடிச்சிருக்கிறார்கள். சாம்பார கலக்கி ஊத்துற சாகடிக்கு சாவடால் பேச்சு. அணில்கள் மூலம் மின்தடை ஏற்படும் நிகழ்வு உலகம் முழுக்கவே நடைபெறுகிறது. கடந்த 2018 அமெரிக்காவில் உள்ள கலிபோர்னியாவில் 2 மணி நேரத்துக்கு மின்சாரம் தடைபட்டு சுமார் 45,000 மக்கள் இதனால் பாதிக்கப்பட்டனர் என்று அப்போது செய்தி வெளியாகி இருந்தது. அமெரிக்காவில் நடக்கும் மின்தடையில் 20 விழுக்காடு மின்தடைக்கு அணில்கள் காரணம் என்று அந்நாட்டு பத்திரிகைகள் கூறுகின்றன. கேட்பதற்கு இதெல்லாம் நடக்குமா என தோன்றினாலும் இதற்கும் வாய்ப்பு இருக்கிறது என்பதே உண்மை. அமைச்சர் செந்தில் பாலாஜி கூறும் போதும் சில இடங்களில் ஏற்படும் மின்தடைக்கு அணில்களின் இத்தகைய செயல்கள் காரணம் என்று கூறுகிறார். ஒட்டுமொத்த மின்தடைக்கும் அணில்களே காரணம் என அவர் சொல்லவில்லை. நீ எதிர்பார்த்தது நடக்காது மகனே, ஜனங்க எதிர்பார்த்தது இப்ப நடக்க போகுது. நீட்டுக்கு நாங்க மறுபடி பாஜக மாணவர்களை தயார்படுத்துங்கள், மாணவர்களை குழப்பாதீர்கள், மாணவர்களுடைய மன உறுதியை கெடுக்காதீர்கள். வாயில அசிங்கசிமா வந்துரும். அம்பி, நாங்கெல்லாம் நிறைய ஆலோசனை நடத்தியாச்சு. நாங்கள் 4 MLAக்கள் ஜைபர்ல இருந்து 4 MLAக்கள் ஜெயிச்சிருக்கிறோம், மிகப்பெரிய வெற்றி பெற்றிருக்கிறோம். ஆகையால் தேர்தல் சம்பந்தமாக தமிழக பாஜகவுக்கு மிகப்பெரிய வெற்றி. என்னை மன்னிச்சிருக்க